Hello friends, welcome to Star Online channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Indian Overseas Bank mobile banking எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம Star Online channel இதுக்கு subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் notification வந்துகிட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட்ல நீங்க IOB mobile banking உங்களோட மொபைல்ல நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க அந்த IOB அக்கவுண்ட்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த சிம் வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ற மொபைல்ல இருக்க மாதிரி இருக்கணும் சோ கண்டிப்பா அந்த மொபைல்ல நீங்க அந்த சிம் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாம அந்த சிம்ல மினிமம் 2 rupees அது பேலன்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ஒரு மெசேஜ் சென்ட் ஆகும் சோ அதனால மினிமம் 2 rupees அது பேலன்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு IOB bank தரப்புல இருந்து mobile banking activate பண்றதுக்காக இந்த IOB mobile அப்படிங்க இந்த application வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சோ இந்த application மூலமா தான் வந்து நம்ம mobile banking activate பண்ண போறோம் நீங்க உங்களோட மொபைல்ல Google Play Store ஓபன் பண்ணிட்டு IOB mobile அப்படினு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த application கிடைக்கும் இந்த application-ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த application-ஐ ஓபன் பண்ணுங்க நீங்க நீங்க application ஓபன் பண்ணோம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் கீழ skip அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணதும் permissions கேக்கும் சோ allow கொடுத்துக்கோங்க allow கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும் சோ இதல உங்களோட மொபைல் என்னெல்லாம் சிம் போட்றீங்களோ அது வரும் பட் இதல நீங்க bank accountல எந்த சிம் கொடுத்திருக்கீங்க நம்பர் கொடுத்திருக்கீங்க அந்த சிம்மை செலக்ட் பண்ணிட்டு கீழ send SMS அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணதும் validating your mobile number அப்படிங்கறது வரும் சோ நம்மளோட மொபைல் நம்பர் எந்த அக்கவுண்டோட லிங்க் ஆ இருக்கு அப்படிங்கறத அது வேலிடேட் பண்ணும் சோ கொஞ்சம் டைம் ஆகும் வெயிட் பண்ணுங்க வேலிடேட் பண்ணி முடிச்சதும் நம்மளோட மொபைல் நம்பர் அதல காட்டும் சோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழ proceed அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் proceed கொடுத்துக்கோங்க registered using அப்படின வரும் customer id account number customer id நமக்கு தெரிய வாய்ப்பில்லை சோ கீழ account number இருக்கும் அந்த account number ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு கீழ உங்களோட account number enter பண்ணிக்கோங்க enter கரெக்ட்டா enter பண்ணிட்டு கீழ submit அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் your request for registration is successful அப்படின வந்துரும் okay கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்ததுக்கும் அப்புறம் ஆப் பாஸ்வேர்ட் அப்படினா வந்து இதில நம்ம இந்த ஆப் ஓபன் பண்றதுக்கு ஒரு 6 digit பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும் ஃபர்ஸ்ட் என்டர் ஆப் பாஸ்வேர்ட்னு இருக்கும் அதுல 6 digit திரும்ப ரீஎன்டர் அதுலயும் அதே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்ததும் congratulations அப்படினு வந்துரும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து login to mobile banking இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணதும் நம்ம 6 digit பாஸ்வேர்ட் வந்து ஆல்ரெடி என்டர் பண்ணிருப்போம் அந்த பாஸ்வேர்ட் வந்து இதில என்டர் பண்ணிக்கோங்க Enter பண்ணதுக்கு அப்புறம் கீழ I accept terms and conditions அப்படின ஒரு சின்ன குட்டி box இருக்கும் அந்த box-ல ஒரு டிக் கொடுத்துக்கோங்க டிக் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழ login அப்படின இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா your device supports fingerprint password இப்போ வந்து fingerprint password செட் பண்ணனுமா அப்படினு கேக்கும் ஓகேனா ஓகே கொடுத்துருங்க இல்லனா கேன்சல் கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களோட fingerprint சென்சார்ல fingerprint-ஐ கொடுத்ததும் fingerprint authentication successful அப்படிங்கறது வந்துரும் சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட mobile banking application open ஆகும் சோ இதல எந்தெந்த ஆப்ஷன்ல என்னென்ன பண்ணலாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது வரும் சோ எல்லாத்தையும் பார்த்துட்டு skip கொடுத்துங்க skip கொடுத்தோம் do you want set generate m pin அப்படினு கேக்கும் சோ இத ஓகே கொடுத்து கண்டிப்பா m pin செட் பண்ணிக்கோங்க m pin கண்டிப்பா செட் பண்ணி ஆகணும் உங்களோட ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்க்கு எல்லாம் இதான் யூஸ் ஆகும் சோ ஓகே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் டாப்ல கார்டு நம்பர் இருக்கும் இதல உங்களோட ஏடிஎம் கார்டுல 16 digit நம்பர் இருக்கும் அதை என்டர் பண்ணிக்கோங்க கீழ எக்ஸ்பைரி கார்டு எக்ஸ்பைரின் இருக்கும் மந்த் இயர் அதுவும் ஏடிஎம் கார்டுல இருக்கும் அதுக்கு அப்புறம் ஏடிஎம் பின் நீங்க ஏடிஎம்ல மணி withdrawal பண்ற யூஸ் பண்ற பின்னை என்டர் பண்ணிட்டு கீழ submit அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் submit கொடுத்துக்கோங்க submit கொடுத்ததும் அடுத்து m pin வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும் இதே 6 digit தான் நீங்க m pin-க்கு யூஸ் பண்ணனும் ஆனா நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்து அதே 6 digit-ஐ இதல யூஸ் பண்ண கூடாது வேற 6 digit new m pin கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் m pin-லயே அதே 6 digit-ஐ கொடுத்துட்டு கீழ submit இருக்கும் submit கிளிக் பண்ணிக்கோங்க Submit click பண்ணது you have set m pin successfully அப்படினு வந்துரும் இத நீங்க இப்போ ஓகே கொடுத்தலாம் ஓகே கொடுத்துக்கோங்க சோ இப்போ நம்ம வந்து மொபைல் பேங்கிங்ல நம்ம அக்கவுண்ட் enable பண்ணனும் enable பட்டனை கிளிக் பண்ணிட்டு submit கொடுத்துக்கோங்க submit கொடுத்ததும் enter OTP உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும் அந்த OTP என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு verify OTP அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கடைசியா ஒரு 6 digit m pin செட் பண்ணோம் சோ அந்த m pin-ஐ என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு கீழ submit ஆப்ஷன் இருக்கும் submit click பண்ணிக்கோங்க enable அதாவது அக்கவுண்ட் வந்து enable வந்து சக்சஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு அப்படினு வரும் சோ இப்போ நம்ம பேக் போறலாம் பேக் போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து IOB mobile banking home page வந்து ஓபன் ஆகும் சோ இதல பாத்தீங்கன்னா டாப்ல உங்களோட அக்கவுண்ட் நம்பர் இருக்கும் அதுக்கு கீழ உங்களோட bank balance இருக்கும் டாப்ல உங்களோட நேம் இருக்கும் அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா my account fund transfer இந்த மாதிரி card service request இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா வரும் சோ இப்போ நமக்கு ஃபுல்லா வந்து அதாவது மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் அதாவது மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா முடிஞ்சிச்சு சோ இதுல என்னென்ன என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறது நீங்களே பாத்துக்கோங்க சோ இதுல வேற ஏதாவது அப்ளிகேஷன் ஆப்ஷன் வந்து சரியா யூஸ் ஆகல சரியா யூஸ் பண்ண தெரியல இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க சோ இதோட தொடர்ச்சியா வந்து இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு என்னென்ன ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது நம்ம கண்டினியூவா வீடியோ போடலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. Thank you.